பொம்பள புத்தி, யாரும் கேர்ள்ஸ் யாரும் எந்திரிச்சு கொந்தளிச்சிடாதீங்க. மை கருத்து வாட்டி சேம் செய்யுங்கன்னு வீடியோ ஃபுல்லா கொஞ்சம் பொறுத்து பாத்துங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணுங்க சரியா. இப்ப இந்த ஓ சொல்றியா ஓ சொல்றியா பாட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சில காமெடி கிளிப்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு நம்ம டைரக்டா அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் டு வணக்கம் டு சி வணக்கம் டு வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோன்னு சொல்லிட்டு நான் பிரசாந்த், வெல்கம் டு கேஎம் ஸ்குவாட். என்னக்கா ரிவர்ஸ் ஓட்ட பந்தயமா? அம்லாகா பாரு, உனக்கு டஃப் கொடுக்கறது ரெண்டு பேர் வந்துட்டாங்க, செம்மா வேற லெவல்ல வர்றாங்க. இனிமேல அவ்வளவுதான், உன்னால ஒன்னையும் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங் அண்ட் ஜம்பிங் டான்ஸ். இது வந்து ஜப்பான்ல இருந்து டைரக்டா இறக்குமதி பண்ணிருக்காங்க. அதே மாதிரிமா உங்க ஹஸ்பண்டும் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறாரு, அப்படியே எடுப்பு ஆட்டி ஆடுறாரு பாருங்க, வெறிய லெவல்ல ஆடுறாருமா. அப்புறம் இந்த டான்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? இழுமு நாட்டி இடுப்பாட்டி. இது வந்து இந்தோனேசியால இருந்து டைரக்டா யாருக்கும் தெரியாம இறக்குமதி பண்ணிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு ஃபேன் ஒன்று வச்சிருக்காங்க, அதை போடாம வச்சிருக்காங்க, ஏதாவது முக்கியமான காரணமா இருக்கும். என்னையா நம்புனீங்க? நினைச்சுக்க எனக்கு கஷ்டமா இருக்குங்க. வாட் இஸ் டிசிப்ளின்? தட் கேர்ள் அதாவது 18 இயர்ஸ் தான் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு அது தெரியுமா, இந்த அம்மா அடுத்தது மிஸ் இந்தியாவுக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து பொங்கலுக்கு போட்டி வைக்கிறாங்க, அதில் கலந்துக்க போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஆள் அவ. அந்த கேர்ள் வாட் இஸ் கைண்ட் ஆஃப் யூ? ஐயோ, அவர் கேட்கலாம் இங்கிலீஷ் பேசலான்னு பார்த்தா இங்கிலீஷே வர மாட்டேங்குது. வாட் இஸ் ஆன்சர் மீ, டெல் மீ, ஆன்சர் மீ, வாட் இஸ் திஸ் சார், வாட் இஸ் திஸ் அது உங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் பிரச்சனைங்க அம்மனியே. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அம்மனியே, அடுத்த தடவை இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணும்போது மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க அம்மனியே, மூஞ்சி ஒரு கட்சி போடும். இந்த ஜென்டில்மேன் எதுக்கு இங்க நிக்கிறாரு? போர்டு மீட்டிங்காக பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவார் போல இருக்கு. எனக்கு ஓ நக்குந்தருக்கு அப்புறம் சண்டே வருதா? ஏங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா மாசத்துலயும் சண்டே வரப்போதுலங்க, அதுதாங்க அவர் கணிச்சு சொல்லியிருக்காரு. அவர் பெரிய விஞ்ஞானிங்க, அதாவது சுண்டலி விஞ்ஞானிகள். இந்த மாதிரி சுண்டலி விஞ்ஞானிகள் விண்வெளிக்கு போனா விறகடுப்பு கேட்பாங்க அங்கேயே வச்சு சமைக்கிறதுக்கு. அந்த அளவு இன்டெலிஜென்டான ஆளுங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற ஆட்கள்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்பிவிடுங்க விண்வெளிக்கு. யூகே கிட்ஸ் பொண்ணுங்க 90s கிட்ஸ் பையனை கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறத உங்களிடையே விளக்கி காட்ட இருக்கிறேன். அடுத்த வீடியோ பாருங்க. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், பட் என்னோட பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? என்னங்க மணி பேசவே மாட்டேங்கிறாரு, பேச விட்டாதான அவ்வளவுதான். இந்த அவ்வளவுதான் என்ன அர்த்தம் தெரியுமா மணி? உன் வாழ்க்கை அவ்வளவுதான், அவ்வளவுதான். வண்ணார பாகம் ஜூலாக
கெடுவுளி கெடுவுளி, உனக்கு கண்ணு இல்லையோ? இத்தனை பொண்ணுங்க மத்தியில இவரை உழவு விட்டுருக்கீங்களே, என்ன பண்ணுறது? சுக்கரன் அவரை உச்சத்தில் வச்சிருக்காரு, நம்மளை முச்சந்தில நிப்பாட்டியிருக்காரு. ரெண்டுத்துக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். அவ்வளவுதான். பாத்தியா? நன்றி நன்றி நன்றி. இதோ நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க ஓ சொல்றியா மாமா, ஓ ஓ சொல்றியா மாமா என்ற பாடல் மேல் விர்சன் இதோ உங்களுக்காக. ஏப்பா ஏ, அந்த வண்டியெல்லாம் ஓரமா போட்டு நடுவில் எல்லாம் நடுவில் வந்து உட்காருங்கப்பா. உண்மை லவ உதறி தள்ளி பொய்ய தேடும் பொம்பளை புத்தி. அப்படி எல்லா பொண்ணுங்களும் அப்படி சொல்லிட முடியாது. ஆனா பல பொண்ணுங்க வந்து இந்த பீடி திருடுறவன், இந்த ஜாடிக்கு மேல உள்ள மூடி திருடணும்னா தேடி தேடி போய் லவ் பண்றீங்க. இது கொஞ்சம் லைட்டா உண்மை மாதிரி தான் தெரியுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்றான், அவன் போகும்போது அப்படியே ஜாலியா போவான், வரும்போது காலியா பர்ஸ் எடுத்துட்டு வருவான், கவலையா வருவான். சோ அதுக்காக எல்லா பொண்ணையும் நீ அப்படி சொல்லிட முடியாதுடா கண்ணா. அதாவது இதை ஒண்ணு சொல்லி தப்பிச்சு போனோம். பெண்களும் சரி ஆண்களும் சரி சந்தேகப்படுவாங்க அவங்களோட கேரக்டரை பொறுத்து இருக்கு, சரியா? என்னடா அவன் அனுபவப்பட்ட மாதிரியே பேசுறான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம தீக்குள்ள விரல வச்சா இல்ல கையை வச்சா சுடுன்னு தெரியும். அதுக்காக விரல வச்சு தான் டெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, தெரியும். சூப்பர் சிங்கரே வல்லிய சிங்கர் உண்டு, பேரு என்ன திவாகராக்கும், எந்த கோபமா இருந்தாலும் அவர்கிட்ட காட்டுங்க, சரியா? அப்புறம் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இதுல லிரிக்கிஸ்ட் யாரும் அவரதான் நாங்க, அவர் பேரு கூட எனக்கு வாய வர மாட்டேதுங்க. நம்ம இருக்கிற இடம் தெரியாம நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவோம். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. தெளிவா இருக்கும் ஆன கூட ஏன் நிறுத்தி விட்டீர்கள் பாடும். ஓகே, ஃபைனலாக நம்ம கருத்து செக்ஷனுக்கு வந்தாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்த டைமில் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி நிறையா சாங்ஸ் இந்த மாதிரி பெண்களை வந்து சும்மா கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சாங் வந்திருக்கு. அப்போலாம் என்ன அவங்க என்ன ரிவெஞ்சாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீட்டில் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு அதையும் உட்காந்து என்ஜாய் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, சொல்லுங்க யா, அப்போ சும்மா தானே இருந்தீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஆண் பாலா இருந்தா என்ன, பெண் பாலா இருந்தானே, இல்லை அமலா பாலா இருந்தானே, எல்லாரும் ஒன்றுதாங்க. என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். இவன் இந்த பக்கம் பேசுகிறானா அந்த பக்கம் பேசுகிறானாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். இருக்கணும் இல்லையே, அது எனக்கு வேணும் இல்லையே, நாங்கள் இந்த பக்கமும் பேசுவோம் இல்லையே, அந்த பக்கமும் பேசுவோம் இல்லையே, வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இன்னொரு ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் நீங்கள் அஞ்சு விரலில் எந்த விரலை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த விரலை யூஸ் பண்ணி இந்த வீடியோ சிரிக்க வச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.